ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். ரொம்ப நாள் வச்சு பார்த்து பார்க்கவே முடியல. ஆமாம் மச்சான், கொஞ்சம் பிஸிடா. உனக்கு தான் தெரியுமே, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கே இதுக்கெல்லாம் டைம் இருக்குது? இப்படியே எங்கேயாவது பார்த்தா தான் உண்டு. ஆமாண்டா, அங்கே போய் உட்காந்து பேசலாம். சரி வாடா. மச்சான், உங்கள் ஃப்ரெண்டு மைக்கேல் ரொம்ப நாள் ஆளே காணும். ரெண்டு பேரும் ஒன்றாவது போய் சுற்றுவீங்க. ரப்பர் செட் ஆனதுலேருந்து என்கிட்டலாம் பேசுறது இல்லைடா. ரப்பர் கிட்ட தான் பேசுகிறான், அதெல்லாம் இப்போ யாருன்னே தெரியாது அவனுக்கு. சரி விடு மச்சா, எல்லாரும் அப்படி தான், ஃப்ரெண்ட்ஸை மறந்துடுவானுங்க லவ் செட் ஆனவங்க. மச்சா நீ எங்கடா இங்கே? மச்சா மைக்கேலுக்கு லவ் ஃபெயிலியர் தான். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சா, அவன் ஆள் விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போயிட்டான் மச்சான். ஏ, அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுடா, என்கிட்ட கூட பேசுறதே இல்லைடா அவன். சரி வா மச்சா, போய் என்னதான்னு பார்க்கலாம். சரி மச்சா. டேய் டேய், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைடா. என்னடா சொல்கிறா, இவன் ஃப்ரெண்டு லவ் ஃபெயிலியர்னா நீ ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற? ஏய், அவனை டூ டேஸ் ஃப்ரீயாக விட, அவனே நார்மல் ஆகிடும். அதை மச்சா எல்லாம் உறுதியாக சொல்கிற. ஏய், இதுக்கெல்லாம் படிக்கவே தேவையில்லடா, ஃப்ரெண்ட்ஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டா போதும். புரியலடா மச்சான். ம், சொல்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் வந்தால் 1 hour சாப்பிட்லாம். லவ்வர்ஸ்குள்ளே ப்ராப்ளம் வந்தால் 1 day சாப்பிட்லாம். ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்தால் 1 week சாப்பிட்லாம். ஏன், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ப்ராப்ளம் வந்தால் கூட அதை சால்வ் பண்ணால் 1 month ஆகும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ப்ராப்ளம் வந்தால் தான் 1 second சாப்பிட்லாம். இவ்வளோ ஏன், அப்பா அம்மாட்ட போய் தைரியமாக சொல்ல வேண்டிய விஷயம் கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தைரியமாக சொல்லுவான். ஏன்டா கேட்டால் மச்சா நீ தான் என்னோடய உயிர்னு சொல்கிறான். சம மச்சா, சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா கூட 18 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் ஒரு நல்ல பாசம் கிடைக்கணும்னு சொல்லி. நம்ம லைஃப் பார்ட்னர் கூட 12 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் எப்போவுமே நம்ம வைஃப் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி. நம்ம லவ்வர் கூட 6 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் அதுதான் நம்ம தலை விதின்னு. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் 24 hours பத்தலேன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி நான் எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி. ஆனால் ஒன்று மச்சான், நம்ம அப்பா எப்போ நம்ம கூட அவரோட ஹாப்பினஸ் மட்டும் ஷேர் பண்ணுறாரோ, அப்போ நம்ம மனசார அப்பான்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஆனால் அவரே எப்போ அவரோட ஹாப்பினஸும் ஷேர்னஸும் ஷேர் பண்ணுறாரோ, அப்போ நம்ம கெத்தா நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். சமம் சார். என்னடா சொல்ற? ஆமாடா, தண்ணியில் குடிச்சா போலாம். போலாம் வேண்டாம் மச்சா, இப்படி பண்ண மகா அது புரியாது மச்சான். எப்பவுமே என் உலகம் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவ முன்னாடி சுற்றிட்டுடா. திடீர்னு விட்டு போனதில்ல, என்னால் தாங்க முடியலடா மச்சான். அது இல்லாத வாழ்க்கையினால கொஞ்சம் கூட யோசிக்க முடியல. வாழ்ந்து என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல. அதான் செத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் கூட எனக்கு தெரியாதுடா. இதோ வரானு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எப்படி? ஏண்டா இந்த நாங்கள் எவ்வளோ நம்பணும் தெரியுமாடா? ஒரு பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிட்டா தெரிஞ்சேன்னு ஃபீல் பண்ண தெரிஞ்ச உனக்கு, உனக்காக ஒரு பொண்ணு இருக்கு ஏண்டா ஃபீல் பண்ண தெரியல? ஃபீல் பண்ண மாட்டீங்கடா. அப்படி ஃபீல் பண்ணி இந்த மாதிரி ஆற்றுல குளத்துலலாம் ஒன்று தற்கொலை பண்ணியிருக்க மாட்டீங்க மச்சான். இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டிருப்பீங்கடா மச்சான். நீ அவன் கூட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஆனால் நாங்கள் அவங்க கூட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏண்டா என்னடா ஆச்சு? இவனுக்கு அதெல்லாம் தெரியாது, இவனுக்கு அது ஆள் தான் முக்கியம். சாரி மச்சான், நான் தப்பு பண்ணிட்டேன்டா. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நான் சூசைட் பண்ணிருக்கூடாதுடா. இனிமேல் இந்த உலகத்தில் யாருமே உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது யாருமே சூசைட் பண்ண மாட்டான்டா. ஏன், நினைக்க கூட மாட்டான்டா. சாரி மச்சான். மச்சான், அப்போ லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறியாடா? லவ் பண்ணுற தப்புன்னு சொல்லடா, லவ் பண்ணுற வயசு தான் தப்புன்னு சொல்கிறேன். அப்படின்னா 17, 18, 19 வர லவ் இங்கேருந்து வரும், 20, 21, 22 லவ் இங்கேருந்து வரும். இங்கேருந்து வர லவ் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, இங்கேருந்து வர லவ் தப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியலடா மச்சான், நீ லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 times யோசிச்சு பண்ணுன்னு சொல்ல வரும். புரிஞ்சுதா? நண்பன்.